சித்தர்கள் சித்தர்கள் தரிசனம் .org மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்கள். எட்டு திக்கிலும் கொட்டி கிடக்குது பணம் 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 பணம். இந்த பணம் என்ற நிலைகளை அடைவதற்கான பல்வேறு வழிகளை இந்த மகரிஷி தொட்டுக்காட்டியிருக்கிறார். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தேன், தூக்கத்தில் விழுந்தேனா தூக்கத்தில் ஆழ்நிலையில் சென்றேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த நிலையிலே நோக்கூர்மம் என்ற பாடநிலைகள் இன்னும் முடிவடையவில்லை. இப்பொழுதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. தலைவாசலுக்குள் கூட இன்னும் நுழையவில்லை. தலைவாசலை தொட்டுக்காட்டியிருக்கிறோம். தலைவாசலை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சி மகரிஷி என்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மன்னர்கள் எவ்வாறு இந்த நோக்கம் வரும் கரையிலே பல்வேறு நிலைகளை அடைந்தார்கள். பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலில் தோன்றிய வெள்ளை அணை மற்றும் உச்ச சிரசஸ் என்று சொல்லக்கூடிய குதிரை, காமதேனு பசு, லட்சுமி போன்றவற்றை எவ்வாறு அடைந்தார்கள் என்பதெல்லாம் மன்னர்களிலே அவர்கள் வைத்திருக்கின்ற வெண்குற்றக்குடி, அவர்கள் கையாண்ட வழிமுறைகள், நெறிமுறைகள், அரண்மனையிலே அமைத்த சாளரங்கள், அவர்கள் தூங்குகின்ற இடத்திலே அமைத்த மூன்று அடுக்குள்ள நிலைகள், படுத்திருந்த மூலிகை கட்டில் போன்றவையெல்லாம் தொட்டுக்காட்டி இவற்றை பற்றியெல்லாம் என்று பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் என்னவென்று தெரியவில்லை. அழகான பன்னீர் புஷ்ப மரங்கள் மற்றும் நான் வழக்கமாக எனக்கு அருள் செய்த புங்க மரமும் பூவரசு மரத்திற்கு முடியாது 27 நட்சத்திரங்களின் சக்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதுவே புளிய மரத்திற்கும் பூவரசு மரத்திற்கும் இடையே 27 நட்சத்திரங்களின் சக்தி எப்பொழுதும் இருக்கும். ஆக இந்த 8 கொட்டி கிழக்கின்ற பணத்தை நாம் அடைவதற்கு, அந்த பார்க்கடலை கடைவதற்கு மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியவள் திருமாலின் மார்பிலே வீட்டிருக்கிறாள், தழும்பாக இருக்கிறாள். அந்த தழும்பே மார்பு காம்பாக நமக்கு இடப்பக்கத்திலே இருக்கிறது என்பது ஆச்சரியமான அதிசயமான மகரிஷி தொட்டுக்காட்டுகின்ற உண்மைகளாகும். இன்று கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை கொடுக்கக்கூடிய நாள். இந்த கார்த்திகை மாதம்தான் முருகப்பெருமான் தோன்றியதாக கூட லெமுரிய கண்டத்தின் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கார்த்திகை மாதம் பயிரிட்ட நாளாக இருக்கிறது, விவசாயத்திற்கு வித்திட்ட நாளாக இருக்கிறது. முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலில் இருக்கக்கூடிய கூரியம்மை ஒரு மலை உச்சியை உத்த நிலையாக இருக்கிறது. அதுவே வீச்சங்களையாக இருக்கிறது. அதிலிருந்து ஹைட்ரஜன் என்ற நிலை வெளிப்படக்கூடிய வீச்சங்களில் தொடர்புடையில் இருக்கிறது. இதுவே வீதிபமாக நமது குழியில் உள்ள மங்கையெல்லாம் ஏற்றி மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் முழுமையாக அடையவிட்டாலும் கூட பூர்ண திருப்தி, பரிபூர்ண திருப்தி, சம்பூர்ண திருப்தி என்ற நிலையில் முழுமையாக செல்ல முடியாத விதி வியாதிகள் குறுக்கிட்டு கொண்டிருந்தாலும் கூட உடல் அலைகள் மனநிலைகளை தாண்டி ஆத்ம சந்தேக நிலைகளை தங்களுக்குள் உணர்வதாக பல்வேறு அனுநிலையெல்லாம் வெளிப்படுத்திக்கிறார்கள். ஆக இந்த உயிர் தீபம் என்பதும் ஒரு மலை உச்சி என்ற நிலையிலே அடைவது போல தான் உயிர் சங்கிலி தான் எல்லாவற்றையும் இணைத்திருக்கிறது. இதைத்தான் ஞானாபிதா சுவாந்த பரமசர்வர்கள் சித்தவேதத்தில் தன்னுடைய முதல் நிலையிலேயே சிவன் சர்வேஸ்வரனாகவும் இருக்கிறான், உலகமெங்கும் பறந்து அது ஜீவாத்மா இருக்கிறது, பரமாத்மாவும் இருக்கிறான் என்று கூறுகிறார். ஆக இந்த உலக நிலையில் சதுரம் என்ற நிலையிலே நிலத்தின் பரப்பு கணக்கிடப்படுகிறது. இந்த சதுரம் என்ற உருவநிலை உருவாவதற்கு மேற்கு திசையில் இருக்கின்ற வர்ணபாகத்தின் மையம் இதய துடிப்பாக இருக்கிறது. எவ்வாறு இதயத்திற்கு ஒரு கல்லீரல் துணை செய்யக்கூடிய நிலைகளாக இருப்பது போல் அது சுற்றும உலகம் நமது இல்லத்திலும் இருக்கிறது. அந்த இல்லத்திலே பிரம்மபாகம் இருக்கிறது. அங்கே சூரியனுடைய சக்தி வருகிறது.
இந்த எட்டு திசை என்பது எட்டு கால் பூச்சியாக இருக்கிறது. இதுவே எட்டு அங்கங்களாக நமக்கு அஷ்டாங்களாக உடலில் இருக்கிறது. இதுதான் அஷ்டாங்க யோகம் அஷ்டமாசக்தி என்றாலும் சொல்லி வைத்தார்கள். இப்படிப்பட்ட மகாசக்தி பெற்ற சிறந்தி திருவண்ணக்காவலில் முக்தியடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் இணைகின்ற தன்மையாக யானையும் அங்கே வருகிறது. இந்த யானை ஓங்காரன் அழைத்தால் அந்த நாதப்பால் நாதம் இருக்கின்ற இடத்திலே பால் இருக்கும். இந்த ஓங்காரம் என்பது சூரிய சக்தியாக இருக்கிறது. தும்பிக்கால் அந்த உஷ்ண சக்தியை எடுக்கும் பொழுது யானையின் உடலிலே தலையிலே இந்த உஷ்ணம் ஏறி அந்த உஷ்ணத்தின் தன்மை மூளையிலே பல யானையின் சிந்தனைகளில் மூளைகளில் பல திரைவிட்டங்களில் கொடுக்கின்ற நிலையிலே தன்னுடைய காதுகளை விசிறியாக்கி வீசி மூளைப்பகுதியை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. காதுகளை அசைக்கக்கூடிய தன்மை அதிகாலத்தில் நமக்கு இருந்தது. அப்பொழுது இருகாத தன்மையை அசைக்கின்ற தன்மை இப்பொழுது இருக்காது என்ற நிலையிலாக நாம் ஆகிவிட்டோம் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. ஆக எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா விதமான செல்வங்களும் கொட்டி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட மகா செல்வங்கள் எல்லாம் மகா நிலைகள் எல்லாம் ஒரு பெண்ணிடம் மட்டுமே முழுமையாக இருக்கிறது. எனவே தான் பெண் ஸ்திரீதனம் என்று அழைக்கப்பட்டாள். தனம் என்றால் செல்வம் என்று பொருள் என்று உலக நிலையிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தனம் என்பது இரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அந்த பால் தன்மையை ஒரு நாதமாக இருக்கிறது, சப்தமாக இருக்கிறது. இதுவே இடி மின்னல் என்றும் இரண்ட நிலைகளாக இருக்கிறது. இதுதான் நாத ஜோதி நம்ம என்று சொன்னார் தமிழ்நாதர். திருப்புகளின் எல்லா பாடல்களிலுமே உடலுக்குள் அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. மிகப்பெரிய ராஜ ரகசியங்கள் எல்லாம் திருப்புகளில் வெளிப்படுத்திவிட்டு அருணகிரி என்றால் சூரியமலை என்று பொருள், அக்னிமலை என்றும் பொருள். அக்னியாக இருக்கின்ற திருவண்ணாமலையிலே அந்த முக்தி சக்தி அதற்கான யுக்திகளை பெற்றவர் அருணகிரிநாதர். அவரின் ஒரு பாடல் மட்டுமே எனக்கு உபதேசமாக வழங்கப்பட்டது. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீரராய் கதியாய் விதியாய் வருவாய் அருளாய் குகனை என்று கூறுகிறார். குகனை என்ற மகா மந்திரத்தை அவர் நமக்கு திருவள்ளி செய்தார். அது மயிலின் சப்தாலிகளாக இருக்கிறது. அது மேகத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த மேகசக்தியிலே வான்மீகி இருக்கிறான். ஞானிகளுக்கு அந்த வெண்மேகம் குடைப்பிடிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. மனிதர்களுக்கு இந்த மேகசக்தியை உருவங்களை காட்டி அவருடைய விதியலைகளாக வானத்திற்கு பூமிக்குமாக நின்று இடையின சக்தியாக இடையின எழுத்துக்களாக எரளவல்ல என்ற நிலையிலே வானத்தில் இருக்கின்ற ஞான நமன என்று எல்லாவற்றையும் மென்மைப்படுத்தி சமநிலைப்படுத்தக்கூடிய தனி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆகாயப்பால் என்று சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலத்துக்கும் இருக்கிறது, கங்கைக்கும் இருக்கிறது. இந்த கங்கை கண்வழி கை சக்தியை நாம் எடுக்கும் பொழுது கையிலே பஞ்சபூத சக்திகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைமுனையிலும் 10,000 நரம்புகள் இருக்கின்றன. ஆக ஒரு 5 திரை நாகமாக இடப்பக்கம் பெண்ணாகமாக வளப்பக்கம் ஆண்ணாகமாக நமது உடல் இருக்கிறது. ஆக நாகத்தின் உள்மூச்சு இடது பக்கமாக நடக்கிறது. வெளிமூச்சு வளப்பக்கமாக வெளியேறக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. ஆக புதினா 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 என்று சொல்லக்கூடிய தாவர நிலம் இந்த புங்க மரத்திற்கு இணையானது, புளிய மரத்திற்கு இணையானதாக இருக்கிறது. ஆக பூக்கள் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு பூவாக இருக்கட்டும், இந்த புதினாவுடன் பூக்களை சேர்க்கின்ற நிலையிலே நட்சத்திர சக்திகளை ஒன்றிணைத்து எவ்வாறு ரோகிணியுடன் சம்பந்தப்பட்டதாக சந்திரன் ரோகிணியின் மூலமாக உலக நிலையிலே 20 நட்சத்திரங்களின் பெண் தன்மையும் எடுத்து ஆண் நட்சத்திரம் உண்டு, பெண் நட்சத்திரம் உண்டு, ஜல நட்சத்திரம் உண்டு, அக்னி நட்சத்திரம் உண்டு, பல்வேறு நட்சத்திரங்களை ஜோதிட சாஸ்திரமாக சொல்கிறார்கள். ஆக இந்திரன் என்ற தன்மை உஷ்ணத்தோடு உஷ்ணம் சேரும்போது பூமியிலே நீர் சக்தி உருவாகிறது. ஹைட்ரஜனும் நெருப்பாயும் ஆக்சிஜனும் நெருப்புவாயும். ஆக ரோகிணி தலைமைப்படுத்தப்படுகிறால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற இணைப்பு தான் இந்த உலகத்தின் இயக்கமாக இருக்கிறது, சிவசக்தியாக இருக்கிறது. ஆக இந்த சிற்றின்பத்திலே பேரின்பத்தை பெறவேண்டியதாக இருக்கிறது. சிற்றின்பம் என்பது எழுகின்ற இச்சையாக எலுமிச்சம்பளமாக இருக்கிறது. இதை பேரிச்சம்பளமாக மாற்ற வேண்டும், பேரீச்சையாக மாற்ற வேண்டும் என்ற நிலை மகரிஷியால் சுட்டி காட்டப்படுகிறது. ஆக நார் 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 நாராக பிரிக்கின்ற தன்மை உடைய சக்தியாக நாத்தங்காய் இருக்கிறது. அது பல கடல் தாண்டியும் பல உலகங்களை இணைக்கிக் கொண்ட தன்மை இருக்கிறது. வெளிநாடு வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் இணைக்கின்ற தன்மை இந்த நார்த்தங்காய்க்கும் இருக்கிறது. நாருள்ள நார் தேங்காய்க்கும் இருக்கிறது. எங்கிருந்தாலும் அந்த மகாசக்தியை நாம் அடைய முடியும் தேங்காயின் மூலமும் நார்த்தங்காய் மூலமும். இவையெல்லாம் மகாசக்தி பெற்ற நிலைகளாக இந்த உலகில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. பூக்களை கட்டுகின்ற வாழை நாரில் மகத்தான சக்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட நார் சக்தியே பசுக்கள் ஆடுகின்ற ஆடுகள் நதிகள் போன்றவற்றின் வாள்களாகவும் இருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட அந்த நார் என்ற தன்மையை இயக்குகின்ற தன்மையிலெல்லாம் சித்தி சித்திக்கான நார், வெற்றிக்கான நார் இருந்தாலும் தாய் சக்திக்கான நார் என்ற ஒன்று இருக்கிறது. அது கல்நாராக இருக்கிறது. இந்த கல்நார் என்பது ஆஸ்பெட்டாஸாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கல்நார் குண்டுதான் அதிகாலத்தில் பல்வகிக்கின்ற தன்மை இருந்தது. நான் சிறு குழந்தையாக இருந்த பருவத்தில் கல்நார் பொல்படி என்று சொல்லி கூட வைப்பார்கள். என்னப்பா வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கல்லிலே நார் உரிக்கின்ற கதையாக வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட கல்நாரே காவிக்கல்லாக மிக எளிமையான தன்மையாக வல்லின சக்தியாக கல்நார் இருக்கிறது. அதே மெல்லின சக்தியாக காவிக்கல்ல இருக்கிறது. இதில் இடையின சக்தியாக நாட்டமையும் வருகின்ற நிலை இருக்கிறது. பால் திரிந்து விடும்போது வருகின்ற நிலையிலே அப்படிப்பட்ட நாட்டமைகள் இருக்கிறது, மெழுகித்தன்மை இருக்கிறது. மற்றும் சில பொருட்களிலும் இருக்கக்கூடும். இந்த நாட்டமையான நிலை இருக்கின்ற மகாசக்தி வள்ளி என்று சொல்லக்கூடிய வள்ளிக்கிழங்கின் நிலையில் இருக்கிறது. வள்ளிக்கிழங்கை தண்ணீரில் ஊற போட்டு விட்டால் எத்தனை நாள்களும் அதனுடைய பசுமை சக்தி கிடையாது, சூரிய சக்தியை தான் இழந்து விடாது. பானுமதி என்று சொல்லக்கூடிய தன்மையாக அந்த மகாசக்தி இயங்கக்கூடிய ரகசியமாக இருக்கிறது. பானு என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். ஆக நம்ம எட்டு திசைகளை பற்றி அறிந்து கொண்டு எட்டு திசைகளிலும் இருக்கின்ற குட்டிக்கு இருக்கின்ற பணத்தை அறிந்து கொள்வதற்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக உடனே நிலை, உடனே பரிகாரம், உடனே என்ன செலவாகும் என்று கேட்கும் நிலை இல்லாமல் உங்களுக்குள் அதை உழைத்தால்தான் பணம் வருகிறது உலக இயல்பில்லை. ஆனாலும் கூட உலக சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். தேடி சென்று ஓடி சென்று நாடி சென்று இந்த பணத்தை அடைய வேண்டிய நிலையை என்று மகரிஷி அடிக்கடி சொல்வார். நம்மை தேடி வரும், கவலைப்படாதே. எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் நீ விரும்பி எந்த ஆலயத்திற்கு செல்லாதே, அந்த ஆலயம் விரும்பி உன்னை அழைக்க வேண்டும் என்று மகரிஷி கூறுவார். ஆக எண்ணங்கள் என்று ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலையிலே அந்த ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டாம் என்பது தான் மகரிஷியின் கருத்தாக இருக்கிறது. காரணம், நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணிய நிலையிலே நமது மனம் அங்கே சென்று விடுகிறது. அந்த ஆலயத்தின் சக்தி இங்கே வந்து விடுகிறது. ஐயோ, அந்த ஆலயத்திற்கு நான் செல்ல முடியவில்லையே, ஏங்குகிறேனே, தூக்கத்திலே விழித்திருந்து முழித்திருந்து அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய என்ற இயக்கம் எனக்குள்ளே வந்து தூக்கத்தை கெடுக்கும் நிலைகளாக இருக்கிறது என்று எண்ணும்பொழுது மனதுக்கும் உடலுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆக நம்ம சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இதைத்தான் பல்வேறு ஆலயங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆலயத்திற்கு செய்கிறோம். சிதம்பரத்திலே இரவு நேர பூஜை நடக்கிறது. எந்த விதமான சடங்குகளை செய்து அங்கே இறைவனை தூக்கத்திலே ஆழ்த்துகிறார்கள். அந்த தூக்கத்திலே இறைவன் பிரபஞ்சத்திலே எவ்வாறு எல்லாவற்றிலும் எல்லாமே கலந்து ஜீவாத்மாவாக இருக்கிறானோ அதேபோல் பரமாத்மாவாக மாறுகின்ற அந்த நிலையை நாம் எடுக்க தவறிவிட்டோம். அந்த நிலையை ஆக சிதம்பரம் ஆலயத்தை உலக நிலையில் நினைக்கக்கூடிய ரகசியம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அவருக்கான பூஜையாக அவர்கள் எவ்வாறு பண்ணியிருக்கிறார்கள், அங்கே எந்த விதமான மாலை சுட்டப்படுகிறது, எப்படிப்பட்ட வழிபாடுகள் அங்கே நடக்கிறது என்பதெல்லாம் நாம் கவனிக்க தவறுகிறோம். இறைவனை கும்பிட்டால் சரி, தீபாரணனை கண்ணில் ஒத்தி எடுத்தால் சரி, நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் புலம்பி ஒட்டி தீர்த்து ஒரு ஆலயத்தின் புனிதத்தன்மையை கிடைக்கும் நிலையாகத்தான் இருக்கிறோம். ஆக நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்க கொள்ள முடியும். இதுவே எட்டு திசைகளாக இந்த பூமியில் இருக்கின்றன. ஒரு சதுரம் உருவாகும் பொழுது அங்கே ஒரு உருவம் இருக்கிறது. அதற்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வர்ணபாகம் காரணமாக இருக்கிறது. இந்த வர்ணபாகம் உயிரின உற்பத்திக்கு பிறப்பாக இருக்கிறது. அங்கே ஒரு சுவஸ்தி சின்னம் பூமிக்குள்ளே வளச்சுட்டு இடச்சற்றாக இயங்கிய நிலையை இருக்கிறது. இந்த சுவஸ்திக்க நிலையைத்தான் சந்திரனுடன் நினைத்து சமணவர்கள் தங்கள் சின்னமாக அடையாளமாக காட்டியிருப்பார்கள். ஆக ஆலயங்களிலே மகாவிஷ்ணுவை சென்று வழிபடுகிறோம், மகாலட்சுமியை வழிபடுகிறோம் பணம் வேண்டும் என்பதற்காக. விஷ்ணு என்றால் விஸ்வமான அணுக்கள் என்று பொருள். ஆக அந்த அணு என்ற தன்மையை நமது உடலுக்குள்ளும் பல்வேறு துடிப்புகளாக இருக்கிறது. அதிலே சிவலிங்கம் நடனம் நடக்கிறது. இவையெல்லாம் விஞ்ஞானத்தில் நியூட்டான் புரோட்டான் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த அணுக்கும் அப்பாற்பட்டு பரமாணுவாக நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியை சில பொருட்களை வைப்பதன் மூலம் நான் அடைய முடியும். இவற்றையெல்லாம் நாங்கள் தேட முடியாது, அடைய முடியாது என்று எளிமையாக எங்களுக்கு இன்னும் எளிமையாக்குங்கள் என்று எவ்வளோதான் சாப்பாட்டை குடித்து சாப்பிடு என்று சொன்னாலும் கூட ஊட்டிவிடு என்று சொல்கிற நிலையமாக இருக்கிறது. சரி, போகட்டும், ஊட்டிவிடுவோம் என்று சொன்னாலும் கூட அதை உண்ணுவதற்கும் விழுங்குவதற்கும் கஷ்டப்படுகின்ற நிலையாகத்தான் நம்முடைய மனம் இருக்கின்ற நிலையாக இருக்கிறது. ஆக மனம் உடலும் துண்டிக்கப்பட்ட நிலையாக இருக்கிறது. இந்த மனமும் உடலும் ஒடுங்கி செயல்படுகின்றதாக உடலிலே சூரியன் எழுகின்றதாக நம்முடைய இரவு பொழுது வருகிறது. பகலிலே சூரியன் உலகத்திலே அஸ்தமிக்கிறான். உலகமெங்கும் ஜீவாத்மா நிலைகளுக்கான உணவை தன்னுடைய கதிர்களால் வெளிப்படுத்துகிறான். நமது உடலுக்குள்ளே வந்து தங்கி ஒவ்வொரு உடலுக்குள்ளும் மனித உடலாகட்டும் மிருக உடலாகட்டும்
எறும்புகளாகட்டும் எறும்புகளாகட்டும் கரும்புகளாகட்டும் நரியாகட்டும் பரியாகட்டும் எலியாகட்டும் புலியாகட்டும் பூனையாகட்டும் யானையாகட்டும் கிளியாகட்டும் கீரியாகட்டும் எல்லாவித உயிரினங்களும் பரமாத்ம சக்தியாக தூங்கும் பொழுது அந்த நிலையை அடைகிறோம். அது மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே இடையினமாக இருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே அந்த மரண துடிப்பு இருக்கிறது. அந்த துடிப்பில் ஒரு நாதம் இருக்கிறது. அதுவும் ஒரு பால் சக்தியாகத்தான் இருக்கிறது. இறந்தாலும் பாலை ஊட்டுகிறோம், பிறந்தாலும் பாலை ஊட்டுகிறோம். அந்த பாலுக்கு பொங்கின்ற தன்மை இருக்கிறது. பொங்கி என்றால் சன்னியாசி என்று பொருள். ஆக எவ்வாறு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு திசைகளையும் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், போற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான எளிமையான வழிதான். ஒரு தாமிர பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கும்போது மிக எளிதாக குறைவதில்லை. எனவே தான் காசி திட்டம் என்பதை தாமிர பாத்திரத்தில் அரித்து ஒரு மனிதன் இந்த மரணத்திற்கான துடிப்பில் இருக்கும்பொழுது அந்த காசி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வாயில் விடுவார்கள். அந்த உடலில் இருக்கக்கூடிய நீர், சரீரத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, வானத்தில் ஆதாய கங்கையாக இருக்கிறால், பூமியில் பாதாள கங்கையாக இருக்கிறால், அது கண்ணும் கையும் இணைகின்ற நிலையில் இருக்கிறது. ஒரு குழந்தை கையில் மூடி இருந்து கையில் விரிக்கின்ற தன்மையும் அங்கே வருகிறது. விலகலை ஆக கையில் முடித்திருப்பதிலும் அந்த மகா ரகசியம் இருக்கிறது. அது பஞ்சபூத சக்தியாக இருக்கிறது. இவற்றிலாம் இணைக்கின்றதனியாக ஓம் என்ற நாதம் இருக்கிறது. இந்த உலகிற்கான வாசலாக செவ்வாய் என்ற தன்மை அங்கே ஆண்கு என்ற நாதத்தில் அங்காரகனாக, அங்கால ஈஸ்வரியாக, அங்கால பரமேஸ்வரியாக, அங்கே இருக்கணி என்ற மீனாட்சியாக, அங்கே இங்கும் என்று உச்சரிக்கின்ற குழந்தைகளின் வாய் மொழியாக, நமது உடலில் அங்கமாக, அங்க வஸ்திரமாக, அங்கு ஒவ்வொரு அங்குலத்திலும் செயல்படக்கூடிய தன்மை இவற்றிலெல்லாம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றிலும், ஒவ்வொரு சுவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கிலும், ஒவ்வொரு சிமெண்டிலும், ஒவ்வொரு சுண்ணாம்பிலும், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் அவையெல்லாம் மங்கள பொருட்களாக மாற வேண்டும். இதற்கு உதவுவது இரவு காலமாக இருக்கிறது. அந்த இரவு காலத்திலே இந்த அஸ்தமங்கல பொருட்கள் என்ற நிலையை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? இந்த எட்டு திக்கிலும் அல்லது குறையாத பணத்தை நாம் எவ்வாறு அடைவது? இந்த பணம் என்ற தன்மை இந்த உலகத்திற்கு தேவையானதாக இருக்கிறது. எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது. நாம் இந்த வாழ்க்கையில் அடைய முடியாத எதை ஒன்றே இருந்தாலும் அதற்கு பணம் தான் காரணமாகிவிட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் எண்ணுவது தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் பணம் பையில் இருந்தால் பசி இருக்காது. பணம் பையில் இல்லை என்றால் இந்த பசி என்ற கொடுமை நம்மை பிடுங்கி தின்னும். இந்த நிலையிலே மிகவும் சோதிக்கப்பட்டவர்கள் ஔவையார். குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பாக்கியம் இல்லை, ஔவையாரின் தாயும் தந்தையும் குழந்தைக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். ஆக ஒரு குழந்தை பிறந்தால் நாங்கள் அதை அரச மரத்தின் வேரில் வைப்போம் என்று எவரும் வேண்டிக் கொள்வதில்லை. அவ்வாறே செய்தார்கள். அதன் பின்பு பல குழந்தைகள் பிறந்ததாக ஔவையார் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரச மரம் என்பது அகரமாக இருக்கிறது. அதுவே ஆதிபகவன் என்ற நிலையாக மாறுகிறது. அரச மரத்திற்கும் ஆலமரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஜீவாத்மா பரமாத்மா என்பதை. ஆக இந்த அஷ்டமங்கலம், அஷ்ட திசைகள், அஷ்ட பைரவர்கள், அஷ்ட நாகங்கள், அஷ்ட கஜங்கள், அஷ்டதிக்கு பாலர்கள், இந்த அஷ்டதிக்கு பாலர்களை துவாரபாலர்களாக குருவர்கள் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். இந்த குருவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சக்கரம் வைத்திருப்பார் திருமால். சுதர்சன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. சங்கும் சக்கரம் இல்லை, திருமால் இல்லை. ஆக இவற்றையெல்லாம் இந்த மகாலட்சுமி என்ற நிலையிலே நாம் எவ்வாறு அழிவது? அந்த பார்க்கலைகளை கடைவது, அந்த மகாலட்சுமியை எவ்வாறு தன் இதயத்தில் குடியிருக்க வைத்தால் அது எவ்வாறு தளம்பானது, அது இடது பக்கத்தில் எவ்வாறு மார்பு காம என்ற தளமாக இருக்கின்ற வழிகளின் நிலைத்தொடர்களை பயணிக்கலாம், சிந்தித்தால் சந்திக்கலாம். மெய்ஞானத்தை நன்றி வணக்கம். எப்பொழுது யார் யார் வைக்கப்படும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவாக இருக்கட்டும். அந்த அறிவை நமக்குள்ளே அறிவியாக இருக்கட்டும். அந்த அறிவு நமக்குள்ளே ஐந்தறிவியாக மாறட்டும், பேரறிவியாக மாறட்டும். பேரானந்தத்தை எல்லோருக்கும் தரட்டும், தரட்டும், தரட்டும். உங்களுக்குள்ளும் அந்த நிலைகள் வரட்டும், வரட்டும், வரட்டும். நன்றி வணக்கம். ஆகு ஆகு ஆகுக. மகரிஷியை வணங்கி மகிழ்கிறேன். மாமகரிஷியை வணங்கி மகிழ்கிறேன். ஈஸ்வர பட்டாரர்களை வணங்கி மகிழ்கிறேன். மகாராஜாவை வணங்கி மகிழ்கிறேன். அக்கல்கோட்டு மகாராஜாவை வணங்கி மகிழ்கிறேன். சாய் சமத்த மகாராஜாவை வணங்கி மகிழ்கிறேன். வேப்ப மரத்தின் திருவடிகளிலே நன்றி வணக்கம்.